அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி முப்பத்தி இரண்டு இந்த பதிவில் பார்ப்போம் கள்ளிக்காடு உண்டான காலத்திலிருந்து காணாத ஒரு கதை அங்க ஆரம்பமாயிருச்சு கள்ளிக்காட்டில் பறக்கிற காக்காயை கேட்காம குருவியை கேட்காம பச்சை கூட பிடிச்சிருக்கிற சாலி மரத்தை கேட்காம சாதி சனத்தை கேட்காம ஆரவாரமாக நடக்குதையா அணக்கட்டு வேலை எந்த இடத்துல பாறை இருக்கான்னு தொலைப்பாங் கருவியை விட்டு துருவி பார்த்தாங்களோ அந்த இடத்துல முந்நூறு அடி நீளத்துக்கு இருபத்தஞ்சடி அகலத்துக்கு அணைக்கு அஸ்திவாரம் தோன்றாக இருநூறு இருநூற்றம்பது ஆணும் பொண்ணும் ஹெ ஹெ ஹேன்னு என்னமோ வீரபாண்டி திருவிழாவில் கூடி தேர் இழுக்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க கடப்பாரை குத்துறதும் மம்பட்டி அள்ளுறதும் இருப்பு சட்டியில் சித்தாளுக மண்ணை கடத்துறதையும் பார்த்தா மண்ணுக்கும் மனுஷங்களுக்கும் மல்யுத்தம் நடக்கிற மாதிரியே இருக்குது பாதிக்கப்பட போகிற பன்னெண்டு ஊர்களை தவிர மற்ற ஊர் ஆளுக விடியாத பழப்பு விடுஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க பொம்பளைக்கு சம்பளம் நாலொன்றுக்கு ஒன்றே முக்கா ஆம்பளைக்கு ரெண்டே கால்னா சும்மாவா சாமியே கொடுக்காத சம்பளம் சர்க்காரு கொடுக்குது கிண்டலும் கேலியும் கூத்தும் கும்மாளமுமா விளையாட்டு போல வேலை செஞ்சு ஒரே மாசத்துல இந்தா இந்தான்னு பத்து பன்னெண்டு அடி ஆழம் கொண்டாந்துட்டாக அடுத்த பதினஞ்சு நாளில் இன்னும் அஞ்சடி இறக்கிட்டாக மேலே இருக்கிறவன் கீழே பார்த்தா தலை சுற்றுது உள்ளே இருக்கிறவன் மேலே பார்த்தா உருமா அவுந்து போகுது ஆழத்தில் இரநூறு பேர் மண்ணை வெட்டி வெட்டி அள்ளி கொடுக்க படிகளில் ஐம்பது ஆளுக நின்று மண்ணை கடத்தி கொடுக்க சும்மா ரெக்க முளைச்ச இரும்பு பறவைக மாதிரி தட்டுக பறக்கும்போது வந்து சேர்ந்ததையா வருஷ நாட்டு காத்து ஊர்ல இருக்கிற செங்காட்டு புழுதியெல்லாம் அள்ளி சிவீர்ன்னு வருது காத்துன்னா காத்து கடுங்காத்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க வேட்டி சட்டையை பிடுங்கிக்கிட்டு ஒத்த வேர்ல நின்னுக்கிட்டு இருந்த புளிய மரத்தை தரையோட தரையா தள்ளி விட்டுட்டு ஆலமரத்து விழுதுகளை பிடுங்கி பல்லு விளக்கிக்கிட்டு கம்மங்காட்டு கருவேலங்காட்டை எல்லாம் வந்து பார்க்கறேன்னு ஒரு மிரட்டு மிரட்டி நடுங்க வச்சுட்டு அணைக்கு அஸ்திவாரம் தோண்டின இடத்துக்கே அலறிக்கிட்டு ஓடி வந்து குவிச்சு வச்ச மண்ணை தொட்டி குழிக்குள்ள தள்ளுதையா கொடுமக்கார காத்து யாத்தே எப்பேன்னு கூட்டமாக கத்துன குரலையும் சேர்த்து மண்ணை போட்டு மூடுது சண்டைக்கார காத்து தப்பிச்சோம் புழைச்சோம்னு உசுரை கையில் பிடிச்சி படபடன்னு ஓடி வந்தாக உள்ளே இருந்த ஆளுக சரிஞ்ச மண்ணு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆவேசம் வந்த காத்து அழுச்சாட்டியத்தை நிறுத்தாம ஆடிக்கிட்டே இருக்கு காத்து நின்ற பிறகு கரை சேர்ந்த ஆளுகளை எண்ணி பார்த்தா ஏழெட்டு ஆளுகளை காணோம் சம்பள நோட்டை எடுத்து சரிபார்த்து பேரை வாசித்து செத்துப்போன ஆளுகளை கடைசியாக கண்டுபிடிச்சாரு மேஸ்திரி குய்யோ முறையோன்னு சொந்தக்காரக கத்தி கதற ஐயோ ஐயோன்னு ஜாதிசன அழுது புலம்ப போர்க்கலம்னா ஆள் சாகத்தான் செய்யும் அணைக்கட்டும் ஒரு போர்க்கலம்னு வெட்டியா மாதிரி உணர்ச்சி இல்லாமல் சாவதானமாக சொல்லுச்சு சர்க்காரு அணையாவது கற்றதாவது ஊராவது முங்குறதாவது அம்மன் இருக்கு நம்மள முங்க விட்டுமான்னு பெருங்கொண்ட நம்பிக்கையில இருந்த பன்னெண்டு ஊரும் பட்டீர்னு ஒரே நாள்ல முழிச்சிருச்சு புளி வருது புளி வருது புலி வருதுன்னு சொன்னேன் ஒரு பையன் நம்பலை இப்போ புளி வரப்போகுதா இல்லையா சங்க கடிச்சு சாதி சனத்து ரத்தத்தை எல்லாம் குடிக்க போகுதா இல்லையா இப்ப வாச்சம் புத்தி வந்து எந்திரீங்கடா போக்கத்தை பயல்களா இப்போ தான் சைக்கிள் தேவர் சொல்றது ஊருக்கு உரைக்குது காமக்காப்பட்டி முத்துக்கண்ணு தேவரு பசுக்காரப்பட்டி ராமு வடமலநாயக்கம்பட்டி கொண்டமநாயக்கரு சொக்கனூர் ஒத்தகை கவுண்டரு பில்லத்தேவம்பட்டி பச்சத்துண்டு பெருசு கரட்டுப்பட்டி கல்யாணி தேவர் மெட்டூர் பெரியாம்பளை எல்லாரும் ஒன்று கூடுனாக ஐயா காமக்காப்பட்டி சாவடியில் கள்ளிப்பட்டி சார்பில் பேயத்தேவரும் சைக்கிள் தேவரும் போய் நிற்கிறாங்க அதில் வந்து பாட்டம் பூட்டம் தலைமுறையாக நம்ம புழைச்ச மண் அணைக்கட்டு தண்ணியில் போக போகுதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி பத்து ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு தான் முடிவு பண்ணணும் ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாத ஒரு குரலில் லேசாக ஆரம்பிச்சது பச்சை துண்டு பெருசு முடிவு என்னப்பா முடிவு பொழைச்ச பூமியை விட்டு போன்னு சொன்னால் போயிடுறதா போக முடியாதுங்கிறது தான் முடிவு ஒரு இலவட்ட பைய தோலில் கடந்த துண்டை எடுத்து சாவடி கல்ல அடித்து பேசினான் சொந்த மண்ணில் புழைக்க வழியை காணோம் இதை விட்டுட்டு எந்த மண்ணில் போய் பொழைக்க போகிறோம் சர்க்காரை எதிர்த்து சண்டை போட வேண்டியது தான் ஏனப்பா இவங்க அணை கட்டுறதுக்கு நாம பஞ்சம்புழைக்க வந்து பத்து பன்னெண்டு ஊறுதானா தானா சிக்குச்சு சுண்டலியை ஒழிச்சு வைக்க சோத்து பானதானா கிடைச்சிச்சு வரட்டும் மாம மகைங்க மூக்கு சிறுத்து அறிவால முனைப்பிடிச்சி தான் வச்சிருக்கேன் ஆளாளுக்கு அது இதுன்னு பேசாதீங்கப்பா அரசாங்கம் பார்த்து போன்னா போக வேண்டியது தான் சாக வேண்டியது தான் மலையில் முட்டினா மண்டை உடையறது தான் மிச்சம் ஒரு முத்தி போன கேடு இருமலுக்கு மத்தியில் இப்படி சொல்லுச்சு ஏய் சாக மாட்டாத பெருசு நீ மட்டும் வேணா ஊரை விட்டு போயிரு வடக்க போக வேண்டிய வயசு தானே உனக்கு எப்பா நம்ம சண்டை சத்தம் போடக்கூடாதப்பா சாமி காப்பாற்றாத பூமியை நாம் காப்பாற்றணுமப்பா ஐப்பசி மாதம் வர அடமழையில் கருகருன்னு வளர்ற சோளத்தட்ட மாதிரி சும்மா விறுவிறுன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அணை ஆளும் பேருமா கூடி முதல்ல அணையை நிப்பாட்டணும் ஒரு வழி சொல்லுங்கப்பா பேயத்தேவர் பேச்சிலிருந்த நியாயத்தை கேட்டு கொஞ்ச நேரம் சத்தமில்லாமல் அடங்குச்சு சபையே அப்புறம் ஆளாளுக்கு கண்டமேனி பேசி சண்டை சத்தம் போட்டாக கடைசியாக ஒரு முடிவும் எடுத்தாக என்னப்பார் என் அழகப்பார்னு எந்திரிச்சு கல்கட்டு கல்கட்டுமானோ முந்நூறு அடி நீளத்துக்கு இருபத்தஞ்சு அடி ஆழத்தில் அணை நிற்க வேண்டிய அடிப்பாறையில் வந்தது போனது சரி பண்ணி காங்கிரீட்டு தளம் போட்டு அந்த இருபத்தஞ்சடி ஆழத்துக்கும் கல்கட்டடம் கட்டி அங்கேயே வடிகால் சுரங்கத்துக்கும் வழி பண்ணி கீழ் மதகுக்கு ஏழு கன்று வழிவிட்டு ஆயிரம் யானைகள் வால் பக்கமாக திரும்பி வரிசையாக நிறுத்தி வச்ச மாதிரி அணை எந்திரிச்சு நிற்குது ஆகாயத்துக்கும் பூமிக்குமா இன்னும் மூணே மாதந்தான் பெரிய மதகு வழியாக தண்ணி வெளியேறி விழுந்துறோம் ஆனால் தண்ணி தவி வெளியேறாமல் மதக தடவிக்கிட்டே வழிகிறதுக்கு தோதா கல் சைக சைகை பண்ணிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு மேலே மதகு கதவு மாட்டிடலாம் கல்லணை வேலை நடக்கும்போதே ரெண்டு பக்கமும் மண்ணெண வேலையும் ஆயிரம் ஆளை வச்சு அதுபாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அணையும் அந்த அணையும் பொருந்திட்டா ஜோலி முடிஞ்சிச்சு கீழ் வார தண்ணி பெருத்த வேகத்தில் வந்து பூமியில் புகுந்து பாதாளமாக பள்ளம் கூடாதுங்கிறதுக்காக தொப்பி போட்ட இன்ஜினியருக தண்ணி வாசல்ல ஏழடி ஆழத்தில் காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்கும் கொளுத்துது வெயில் உச்சந்தலையில் வெண்ணையை வச்சா உருகி உள்ளங்காலில் பிசு பிசுக்கும் சும்மா பட திரட்டி வந்தாகையா பாதிக்கப்பட போகிற பன்னெண்டு ஊர் ஆளுகளும் ஏய் நிறுத்துங்கடா பன்னெண்டு ஊர் தண்ணிக்குள்ளே புதைச்சிட்டு அணையாடா கற்றைக அணை எல்லாத்தையும் நிறுத்துங்கடா அணை மேலே வேலை செய்கிற ஆளுகளா இறங்கலை கல்லை கொண்டெறிஞ்சு மண்டையை விடுவோம் ஆவேசம் வந்த கூட்டம் கூட்டங்கூட்டமாக பிரிஞ்சு அங்கங்கே ஓடி போய் வேலையை முடக்கிறாங்க டீசல் என்ஜின் டிரைவரை ஆணியில் தொங்குற சட்டையை தூக்கு எரியிற மாதிரி அப்படியே தூக்கு எரிஞ்சிட்டு என்ஜின் சாவிய கால்வாயில் எரியுது ஒரு கூட்டம் கல்லொடைக்கிற ஆளுக வச்சிருந்த சம்மட்டிகளை பிடுங்கி தார்டின்னு ஓங்கி அடித்து விழுக விடுது ஒரு கூட்டம் கலவை மிஷின் சக்கரத்துக்குள்ளே கம்பு குச்சியை விட்டு அதை ஓட விடாமல் பண்ணது ஒரு கூட்டம் லாரிக வார பாதையில் சும்மா கடந்த தார் டெண்ணையும் உருட்டி விடுது ஒரு கூட்டம் ஒரு டீசல் டேங்கை உடச்சி ஒழுக விட்டு தீக்குச்சியை கொளுத்து எரிஞ்சு கபகபன்னு எரிய விடுது ஒரு கூட்டம் தான் சூடு தாங்காமல் பூமி புழுங்குனது போக பூமி சூடு தாங்காமல் மேகத்தை இழுத்து பிடிச்சி நிற்குது சூரியன் அணைய நிறுத்துங்கடா இல்லாட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்கடா பெருஞ்சத்தம் கேட்டு மதகு மேலே இருந்த ஆளுகள்லாம் மலமலன்னு குதிக்கிறாங்க என்னமோ ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னு இன்ஜினியரும் அதிகாரிகளும் ஜீப்லேயும் கார்லையுமா சரு சருன்னு தளத்துக்கு ஓடிவாராக நிறுத்துங்க ஐயா நிறுத்துங்க ஏதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் நிறுத்துங்க அப்படி வாங்க வழிக்கு கலகம் தான் நியாயம் பிறக்கும் கொஞ்ச நேரத்துல போலீஸும் அதிகாரிகளும் காதோட காதா கசகசன்னு ஏதோ பேச வெந்து போகிற வெயில துண்டுகளை விரித்து பதறாமல் உட்காந்தாக பன்னெண்டு ஊர் ஆளுகளும் மதுரைக்கு தகவல் போக காலில் வெந்நீ ஊற்றிக்கிட்டு வந்து சேர்ந்தாரு கலெக்டரு வைகை அணைக்கு தாசில்தாரு மாதிரி தகுடு தத்தம் பிடிச்ச ஆள் இல்லை கலெக்டரு கண்ணில் கருணை தெரிஞ்சிச்சு வார்த்தையில் அன்பு இருந்துச்சு உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்காக அரசாங்கம் திட்டம் போடலை அணை கட்டுறதுனால நீங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகி போச்சு தேன் கூட்ட கலைக்காமல் தேன் எடுக்க முடியுங்களா அப்படித்தான் பட்டிக்காட்டுக்கு புரிகிற பாசையில் பேசுகிறதா நினச்சி விட்டாரு கலெக்டரு எந்திரிச்சாரு பேயத்தேவர் ஐயா தேன்கூட்டை கலைச்சா தேனிக்கு தான் தேன் குடிக்க வேற பூகை இருக்கு இதை விட்டால் புழைக்க எங்களுக்கு பூமி இருக்கா துணுக்குன்னு தூக்கி வாரி போட்டது கலெக்டருக்கு இவங்களுக்கு எழுத்தறிவு தான் இல்லையே தவிர அறிவும் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு உங்களுக்கு நிலம் வேணும் அவ்வளோதானே நரம்புல ஊசி போட்டது மாதிரி கலெக்டரு நேரா விஷயத்துக்கு வந்தாரு நிலம்னா நிலம் மட்டும் இல்லையா ஊரே வேணும்யா யா பத்து பன்னெண்டு தலைமுறையா சண்டை சத்தம் போட்டுக்கிட்டாச்சும் ஒன்னாம் மண்ணா இருந்த சாதிசனம் சட்டிய புட்டிய தூக்கிக்கிட்டு திசைக்கொரு ஆளா போய் சித்தடிகிறதா ஆளுக்கு அஞ்சு சென்ட்டு வீடு அஞ்சு ஏக்கர் பூமி அந்தந்த ஊருக்கு இருக்கிற அதே கோயிலு அதே பள்ளிக்கூடம் சர்க்காரு கொடுக்கட்டும் எங்கள் மனசு போல புது ஊரு உண்டாக்கிட்டா பழைய ஊரை விட்டு போகிறத பற்றி யோசிக்கலாம் உச்சி வெயிலில் நின்றுக்கிட்டே கையில் இருக்கிற துண்டை ஆட்டி ஆட்டி பேயத்தேவர் பேசுறத கேட்டு ஆடி போயிட்டாரு கலெக்டரு கண்ணை மூடி தன் கையில் தன் மூஞ்சியை தாங்கி பிடிச்சி சுட்டு வரலால் நெத்தியை ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருந்த கலெக்டரு எங்கள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கெல்லாம் இடம் பார்த்து வச்சிருக்கு அங்கே வீடும் நலமும் கொடுத்தா வெளியேற சம்மதமான்னு கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டார் எங்கே இடம் பார்த்துருக்கீங்க என்றார் கரட்டுப்பட்டி கல்யாணி தேவர் வருசநாடு பச்சைக்கோமாச்சி மலை தாண்டிக்குடி எது வேணும் உங்களுக்கு நல்லா இருக்குயா கதை சோத்துக்கு வழி கேட்டால் சுடுகாட்டுக்கு வழி சொல்கிறாரு கலெக்டரு அங்கே இருக்கிற ஆளுகளே ஊதக்காத்தில் வகுரு வீங்கி செத்தது போக ஊர் மாறி ஊர் மாறி உசுறு கலையுதுக நாங்களும் அங்கே போயிட்டால் விண்டு விரிச்சு போகும் விருசம்பழம் புழைக்க வழி சொல்லுங்கயானா புதைக்க வழி சொல்கிறீங்களே கொண்டம கொதிச்சு போனாரு கலெக்டர் மேல்வெயில படுதுன்னு நாற்காலையை நகர்த்தி நிழலில் போட்டுச்சு தாசில்தார் சமூகம் நீங்க கேட்குற மாதிரி ஊர் உண்டாக்க வசதி இல்லை சர்க்காருக்கும் கைவசம் இடமில்லை அதனால் நீங்கள் நஷ்ட ஈடு வாங்கிக்கிறது தான் நல்லது கலெக்டர் உறுதியான குரலில் ஓங்கி சொன்னதை கேட்டு ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிட்டாக கூட்டத்து ஆளுக ஐயா கலெக்டர் ஐயா நஷ்ட ஈடுன்னா எதை வச்சு கொடுப்பீங்க எந்திரிக்காம கையை மட்டும் தூக்கி கேட்டார் சைக்கிள் தேவர் அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பை வச்சுதான் வீட்டுக்கு ஒரு மதிப்பு கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு புஞ்ச காட்டுக்கு ஒரு மதிப்பு ஐயா மதுரை கலெக்டரே மகராசனே அம்புட்டுதான் எங்கள் மதிப்பா கேள்வி கேட்ட பேயத்தேவர் குரல் நடுங்குச்சு வேற எதுக்கு மதிப்பு போடணுங்கிறீங்க ஐயா நீங்கள் கொடுக்குற பச்சை நோட்டை வாங்கி எந்த ஊருக்கு போனாலும் வீடு வாச வாங்கலாம் நில நீச்சு வாங்கலாம் கோயில் கட்டலாம் குளமும் வெட்டலாம் ஆனா எங்க அப்பைய அத்தா செருப்பில்லாத காலோடு அலைஞ்சு திரிஞ்ச தடம் இருக்கே அந்த மண்ணில் அதுக்கு என்னையா நஷ்டஈடு கொடுப்பீங்க எங்க பாட்டை முப்பாட்டனை எத்தனையோ தலைமுறையாக புதைச்சி வச்ச இடுகாடு இருக்கு அதுக்கு என்னையா நஷ்டஈடு நாங்க உட்கார்ந்த பூமிக்கு நின்ன பூமிக்கு விளையாண்ட பூமிக்கு வெளிக்கிருந்த பூமிக்கு என்னையா நஷ்டஈடு கொடுப்பீங்க எங்கள் ஊர் வெள்ளாமைய மட்டுமே நம்பி ஊர் தேசம் மாறி போகாமல் எங்கள் கள்ளிக்காட்டுக்குள்ளேயே முட்டை போட்டு குஞ்சி பொறிக்கிற காக்கா குருவிக்கு என்னையா ஈடு கொடுப்பீங்க பத்திரம் வாங்கி மதிப்பு பார்த்து பணங்காசு கொடுப்பீங்க ஆனால் பரம்பரையாக அந்த மண்ணில் நாங்கள் சிந்தின கண்ணீருக்கும் வேர்வைக்கும் ரத்தத்துக்கும் என்ன மதிப்புன்னு உங்கள் பேரேட்டில் எங்கேயாச்சும் போட்டிருக்கா அதுக்கு மேலே கேள்வி கேட்க தெம்பில்லாமல் கத்தி கதறி கண்ணீரை தொடச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டாரு பேயத்தேவரு நாலு வருஷம் தள்ளி உட்கார்ந்துருந்த மெட்டூர் பெரியாம்பல மல்லார்னு தாண்டி ஓடியாந்து ஏ பேயத்தேவா அழுகாதப்பா இதென்ன சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு பூமி கைவிட்டாலும் சாமி கைவிட்டுருமான்னு தன் நெஞ்சில போட்டு தாலாட்டி தேத்துனார் பேயத்தேவரை கூட்டமே தேம்பி நிற்குது கலங்காத கல்லு மனுசும் கரைஞ்சி உருகுது அணக்கட்டு வேலையாளுகளும் சேர்ந்து அழுகிறாக தாசில்தாரு கூட்டம் மட்டும் உத்தியோக வரப்பில் வடைச்சி நிற்கிது கலெக்டரு கூட லேசாக கண்ணு கலங்குன மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் காட்டிக்கிடலை அதை பேசி இதை பேசி விட்டா உள்ளதும் போயிரும்னு உணர்ந்துக்கிட்டு அரமனசோட நஷ்டஈட்டுக்கு சம்மதித்து அவங்கவுங்க ஊர்களுக்கு கலைஞ்சி போகிறாக ஆளுக கத்தாழங்காட்டு வழியாக கள்ளிப்பட்டுக்கு உசுரில்லாமல் நடந்து போகுது ஒரு கூட்டம் துன்பம் நெஞ்சை அடைக்க துக்கம் தொண்டையை அடைக்க கூட்டத்தோட கூட்டமா பேத்தேவர் நடந்து போறாரு நஷ்ட ஈடலையும் அவருக்கு ஒரு நஷ்டம் வரப்போறது தெரியாம கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்